சரி அனைவருக்கும் வணக்கம் ரைட் பாருங்க நாங்கள் இன்றைக்கு பகுதி ஒன்று வினாக்கள் பார்ப்போம் என்ன சென்ற வகுப்புல பார்த்ததுல தொடர்ச்சியா அடுத்த அடுத்த பகுதி ஒன்று தொடர்பான அடுத்த வினாக்களை நாங்கள் பார்ப்போம் பாருங்க முதலாவது வினா பார்ப்போம் ஒரு சதுர வடிவ காணியை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது எட்டு தூண்கள் காணப்பட்டன ஒரு சதுர வடிவ காணி நான்கு பக்கங்களும் சமனாக இருக்கும் அந்த சதுர வடிவ காணியில ஒரு பக்கத்திலிருந்து பார்க்க எங்களுக்கு எட்டு தூண்கள் தென்பட்டன எனின் அக்காணியை சுற்றி வர நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை அப்ப இது என்னென்று நாங்கள் இலகுவாக பார்க்கலாம்னு சொன்னால் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எங்களுக்கு எட்டு தூண்கள் தென்படும் சொன்னால் நான்கு பக்கத்துல இருந்தும் பார்க்கக்குள்ள நால எட்டு ஒரு பக்கத்துல எட்டு தூண்கள் இருந்தா சதுர வடிவ காணியிருந்தா நான்கு பக்கம் இருக்கும் அப்ப நாலால பெருக்கவும் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஏன்னா நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தூண்கள் காணப்படும் அதுல அந்த நான்கு சதுர வடிவ காணியன்றைக்கு நான்கு மூலைகள் இருக்கும் அந்த நான்கு மூலைகளும் இருக்கிற தூண்கள் எப்போதும் பொதுவாகத்தான் இருக்கும் சரியா நான்கு தூண்களும் எப்போதும் பொதுவாக இருக்கும் அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டில இருந்து நாங்கள் கழிக்க போறோம் நாலு ஏனென்றா நாலு மூலைக்கும் இருக்கிற தூண்கள் எப்போதும் பொதுவாகத்தான் இருக்கும் அந்த பொதுவா இருக்கிற நான்கு தூண்களையும் கழிச்சோம்னு சொன்னால் இருபத்தி எட்டு அப்ப ஒரு சதுர வடிவ காணியை ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எட்டு தூண்கள் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துல இருந்து நாங்கள் ஒவ்வொரு கோணத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னால் எட்டு தூண்கள் தான் தெரியும் அப்ப அக்காணியை சுற்றி வர நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனைன்னு சொன்னால் நாலு எட்டால பெருக்க வேணும் ஏன்னா நான்கு பக்கங்கள் இருக்கிறபடியால் ஒரு பக்கத்துல எட்டு தூண்கள் என்றால் நான் எட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப முப்பத்தி ரெண்டு நாங்கள் என்ன செய்ய வேணும் நான்க கழிக்க வேணும் ஏன்னா அந்த நாலு மூலையிலேயும் இருக்கிற தூண்கள் பொதுவாக இருக்கிறபடியால் நான்கு கழிச்சம் என்று சொன்னால் இருபத்தி எட்டு தூண்கள் அப்ப ஒரு சதுர வடிவ காணியை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது எங்களுக்கு எட்டு தூண்கள் காணப்பட்டன அக்காணியை சுற்றி வர நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை அப்ப எத்தனை இருக்குமென்று சொன்னால் இருபத்தி எட்டு சரிதானே அத போல அடுத்த வினாபர் ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வர எண்பது தூண்கள் நடப்பட்டிருப்பின் அந்த முதலாவது வினாவின் எதிர்மாறான வினா பாருங்க ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வர எண்பது தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் எத்தனை சுற்றி வரத்தான் எண்பது தூண்கள் நடப்பட்டிருக்கும் அப்ப ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு எத்தனை தூண்கள் தெரியும் அந்த முதல் பார்த்த வினாவ மாதிரி எங்களுக்கு ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க பதினோரு தூண்கள் தெரியும் அப்ப பதினொண்ட சதுர வடிவ காணியா நான்கு பக்கங்கள் இருக்கும் பதினொண்ட நாலால பிரிக்கிறோம்னு சொன்னால் சாரி இருபத்தொரு தூண்கள் தெரியும் ஏன்னா ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எங்களுக்கு இருபத்தொரு தூண்கள் தெரியும் இருபத்தொண்ட நாங்கள் நாலால பெருக்க வேணும் அப்ப நாலால பிரிக்கிறோம் என்றால் எண்பத்தி நாலு தூண்கள் தெரியும் அப்ப அதுல இருந்து அந்த நாலை கழிச்சேக நாலு மூலைக்கும் பொதுவா இருக்கிற நாலை கழிச்சமெண்டா எண்பது தூண்கள் தெரியும் அப்ப ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எங்களுக்கு எத்தனை தூண்கள் தெரியும் இருபத்தி ஒரு தூண்கள் தெரியும் ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி எண்பது தூண்கள் நடப்பட்டிருப்பேன் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள எத்தனை தூண்கள் தெரியும் இருபத்தி ஒரு தூண்கள் தெரியும் ஏன் இருபத்தொன்னா இருபத்தொண்ட நாலால பறிக்கினால் எண்பத்தி நாலு இருக்கும் எண்பத்தி நாலுல இருந்து அந்த நாலு தூண்கள் நாலு மூளைக்கும் பொதுவாக இருக்கிறபடியால் அதை கழிச்சமெண்டா எண்பது தூண்கள் தெரியும் சரியா நீங்கள் சில பேர் இப்படி விளங்கிக் கொள்ளலாம் ஏன் இருபது வராதோண்டு இருபது வரா ஏன் ஒரு பக்கத்துல இருந்த மூலத்தூண் தெரியும் இல்ல உங்களுக்கு ஒரு பக்கத்துல இருந்து வாக்கிங் அப்ப இருபத்தி ஒரு தூண்கள் தெரியும் அப்ப திருப்பி அந்த வினாவிற்கா பாருங்கோ ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வர எண்பது தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்களில் எத்தனை சுற்றி வர எண்பது என்றால் எண்பது நாலால வகுக்கம் வகுத்தம் எங்களுக்கு இருபது வரும் அந்த ஒரு பக்கத்தில இருந்து பார்க்க எங்களுக்கு இருபத்தொரு தூண்கள் தான் தெரியும் அப்ப இருபத்தொரு அப்ப ஒரு பக்கத்தில இருந்து பார்க்க எங்களுக்கு தென்படுற தூண்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று
இத காண்றது கிலோவான வழியன்னு சொன்னால் 21 நாலால பெருக்கினம் என்றால் 84 தூண்கள் வரும். 84னா 4 தூண்கள் பொதுவாக இருக்கும் 4 மூலைக்கும் அத கழிச்சம் என்றால் 80 தூண்கள் தெரியும். அப்ப ஒரு பக்கத்துல இருந்து பாக்கிய உங்களுக்கு 21 தூண்கள் தெரியும். அதே போல பாருங்க ஒரு சதுர வடிவ காணியை ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது 15 தூண்கள் காணப்பட்டன. அக்காணியை சுற்றி வர நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை? ஒரு சதுர வடிவ காணி ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்க 15 என்றால் 15 என்ன செய்யணும்? நாலால பெருக்கம். 15 × 60 சதுர வடிவ காணி என்ற 4 மூலையிலேயும் இருக்கிற தூண்களை நாங்கள் அழிச்சம் சொன்னால் 56 தூண்கள் தெரியும். அப்ப அந்த காணியை சுற்றி வர அடைக்கிறதுக்கு எங்களுக்கு 56 தூண்கள் தேவைப்படும். பாருங்க ஒரு சதுர வடிவ காணியை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது 15 தூண்கள் காணப்பட்டன. அக்காணியை சுற்றி வர நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை? அப்ப பாருங்க எத்தனை தூண்கள் தெரியும்? 15 நாலால பெருக்குவோம், 15 × 60 அறுபதுல இருந்து நால கழிச்சோம்னா 56. அப்ப அந்த காணியை சுத்தி அடைக்கிறது எங்களுக்கு தேவையான தூண்களின் எண்ணிக்கை 56. சரியா? அதே போல பாருங்க நாங்க நாலாவது வினாவை பார்ப்போம். ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வர 200 தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வர 200 தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் எத்தனை? ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் எத்தனை? அப்போ ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வர 200 தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்கள் எத்தனை? அப்ப 200 சொன்னா சுத்தி வர 200ன்னு சொன்னால் ஒரு பக்கத்துல இருந்து பாக்கே எங்களுக்கு அந்த நாலு ஒரு பக்கத்துல இருந்து பாக்கேக்க ஒரு தூண் கூட தெரியும். அப்ப 200 நாங்க நாலால வகுத்தோம் என்று சொன்னா 50 வரும். 50ஓட அந்த ஒண்டா கூட்டினோம் என்றால் 51 தூண்கள். அப்ப ஒரு பக்கத்துல இருந்து பாக்கேக்க எங்களுக்கு எத்தனை தூண்கள் தெரியும்? 51 தூண்கள். 51 நாங்க நாலால பெருக்கினோம் என்று சொன்னால் 204 வரும். 204ல இருந்து இந்த 4 மூலைகளுக்கும் பொதுவாக உள்ள தூண்கள் நாலையும் கழிச்சோம் என்று சொன்னால் சுற்றி வர 200 தூண்கள் நடப்பட்டிருப்பின் ஒரு பக்கத்தில் உள்ள தூண்களின் எண்ணிக்கை 51. அடுத்தது பாப்போம் ஐந்தாவது வினா. முக்கோண வடிவான உருவில் இப்ப எவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது சதுர வடிவான உருக்கள். இனி நாங்கள் பார்க்க போறது முக்கோண வடிவான. முக்கோண வடிவமான உருவத்துக்கு முக்கோண வடிவ காணிக்கு எத்தனை பக்கங்கள் தெரியும் சொன்னால் 3 பக்கங்கள் தெரியும். ஏன்னா முக்கோண வடிவம் என்று சொன்னா 3, சதுர வடிவம் என்றா 4 பக்கங்கள், ஐங்கோண வடிவம் என்றா 5 பக்கங்கள் தெரியும். அப்ப முக்கோண வடிவம் என்று சொன்னால் 3 பக்கங்கள் தெரியும். அப்ப 3 பக்கங்கள் தெரிகிற காணி பாப்பம். முக்கோண வடிவான உருவில் ஒரு பக்கத்தில் 10 கோடுகள் உண்டு எனில் இவ்வுருவில் உள்ள கோடுகளின் எண்ணிக்கை என்ன? இந்த உருவில் உள்ள கோடுகளின் ஒரு பக்கத்திலே தென்படுற கோடுகள் வந்து 10 கோடுகள் உண்டு எனில் அவ்விருவில் உள்ள 3 பக்கத்திலே எத்தனை? 30 கோடுகள் தெரியும். அப்ப 30 என்று சொன்னா முக்கோண வடிவம் என்றால் 3 பக்கங்கள் இருந்தால் 3 மூலைகள் இருக்கும் தானே? அந்த 3 மூலைகள்ல 3 கழிச்சம் சொன்னா 30ல இருந்து 3 கழிச்சம் சொன்னால் 27. அப்ப இதன் விடை என்ன? 27. பாருங்க இதை காண்றதுக்கு என்ன திருப்பி இருக்கா சொல்றேன். முக்கோண வடிவான ஒரு முக்கோண வடிவான உருவில 3 பக்கங்கள் தென்படும். ஒரு பக்கத்துல 10 கோடுகள் வரையப்பட்டிருக்கா. ஒரு பக்கத்துல 10 கோடுண்டா 3 பக்கத்திலேயும் எத்தனை கோடுகள் இருக்கும்? 30 கோடுகள் இருக்கு. 30 கோடுகள்ல அந்த நாங்கள்
मुकोण वड़िवान उल मूं मूं पकड़ी अतिवान ोण वूलेोण वूपाण वूपाणूल ोण वाण पड़े पाकोण वाणिया अर पक पूरी पक पूरी ईद पक मूले मूले कलीपति अवान पूकिकेनपान पूपाती सम दूर विसमान पूरे अगलम कुणी अगल पक पार्टी आूण
அப்ப செவ்வக வடிவான காணி, செவ்வக வடிவம் என்றால் நீளம் கூடுதலாகவும் அகலம் குறைவாகவும் இருக்கும். அதுல நீள பக்கத்துல 8 தூண்கள் தெரியுதாம், அகல பக்கத்துல 6 தூண்கள் தெரியுதாம். அப்ப இரண்டு நீள பக்கம் இருக்கிறபடியால் 8 × 16 தூண்கள், அகல பக்கத்துல 6 × 12. அப்ப 12 × 16 கூட்டினம் என்றால் செவ்வக வடிவான காணியை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு செவ்வக வடிவான காணியை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் ஏ பக்கத்தில் நின்று பார்க்கும் போது 8 தூண்களும், பி பக்கத்தில் நின்று பார்க்கும் போது 6 தூண்களும். அப்ப ஏ பக்கம் நீள பக்கத்துல 8 தூண்கள், ரெண்டு பக்கம் நீளம் இருக்கும், 8 × 16 தூண்கள். அகல பக்கத்துல ஒரு பக்கத்துல 6, இரண்டு பக்கத்திலேயும் 12. அப்ப 12 × 16 = 28 தூண்கள் எங்களுக்கு தென்படுது. அதுல 4 மூலைகளுக்கும் செவ்வாவடையம் என்ற 4 மூலைகள் இருக்கும். 4 கழிச்சம் சொன்னால் 28 4 கழிச்சால் எத்தனை 24. அப்ப அந்த செவ்வாவடிவான காணியை சுற்றி அடைக்கிறதுக்கு தேவையான தூண்களின் எண்ணிக்கை 24. சரியா? அடுத்தது நாங்கள் பாருங்கோ 8வது வினா பாப்பம். முக்கோண வடிவான உருவில், ஒரு முக்கோண வடிவான உருவில் ஒரு பக்கத்தில் 6 கொடிகள் உண்டா. அந்த முக்கோண வடிவம்டா 3 பக்கங்களை கொண்டிருக்கும். அந்த உருவில ஒரு பக்கத்தில் 6 கொடிகள் உண்டு எனில் அவ்வுருவில் உள்ள கொடிகளின் எண்ணிக்கை, ஒரு பக்கத்தில் 6 கொடிகள் சொன்னா முக்கோண வடிவத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கும். 3 பக்கத்துக்கு 3 × 6 = 18. அந்த 18ல இருந்து அந்த 3 மூலைகள் இருக்கும் முக்கோண வடிவம். அப்ப 3 மூலைகளுக்கும் உள்ள கொடிகள் எப்போதும் பொதுவாக காணப்படுறபடியால் அந்த 3 நாங்கள் கழிக்க வேண்டும். அப்ப 18ல இருந்து 3 கழிச்சவன் சொன்னால் 15. அப்ப பாருங்க திருப்பி, முக்கோண வடிவான உருவில் ஒரு பக்கத்தில் 6 கொடிகள் உண்டு எனின் அவ்வுருவில் உள்ள கொடிகளின் எண்ணிக்கை எத்தனை. முக்கோண வடிவத்துக்கு எப்போதும் 3 பக்கங்களை கொண்டிருக்கும். ஒரு பக்கத்தில் 6 கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்குன்னு சொன்னால் 3 பக்கத்திலே 3 × 6 = 18 கொடிகள் இருக்கும். அதுல அந்த 3 மூலைகள், முக்கோணத்துக்கு 3 மூலைகள் எப்போதும் இருக்கிறபடியா 3 மூலைக்கும் உள்ள நடப்பட்டிருக்கிற கொடிகள் பொதுவாக இருக்கும். அதை நாங்கள் கழிச்சோம் என்று சொன்னால் 18ல இருந்து 3 கழிக்கணும். ஏன் 3 பக்கங்கள் தானே முக்கோணிக்கு, 3 கழிச்சோம் சொன்னால் பதினெட்டுல இருந்து 3 கழிச்சவன் சொன்னால் 15 கொடிகள். இவருவில் உள்ள கொடிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொன்னால் 15. சரியா? அடுத்த வினா, ஒரு சதுர வடிவ காணியில், ஒரு சதுர வடிவ காணியில் 40 தூண்கள் நடப்பட்டுள்ளன. இப்ப பாருங்க, ஒரு சதுர வடிவ காணியில் 40 தூண்கள் நடப்பட்டுள்ளன. இனி ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது தெரியும் தூண்கள் எத்தனை. ஒரு சதுர வடிவ காணியில் 40 தூண்கள் நடப்பட்டுள்ளன. இனி ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது தெரியும் தூண்கள் எத்தனை. சரிதானே? ஒரு சதுர வடிவ காணி இருக்குது, அதுல எங்களுக்கு 40 தூண்கள் நடப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எங்களுக்கு எத்தனை தூண்கள் தெரியும்? 40. அப்ப ஒரு பக்கத்துல 40 4 வகுக்கம், 4 வகுத்தம் சொன்னால் 10 வரை. ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எங்களுக்கு 11 விட 40 வரபடியால் 11, ஒரு பக்கத்துல 11 தூண்கள் தெரியும். 11 × 4 பிரிக்கணும் என்றால் 11 × 4 = 44. ஏன் சதுர வடிவானது. அப்ப 11 × 4 = 44 சொன்னா 44ல இருந்து நாங்கள் சதுர வடிவத்தில் உள்ள 4 மூலைகளுக்கு உள்ள பொதுவான தூண்களை கழிக்க போறோம். அப்ப 44ல இருந்து 4 கழிச்சோம்னா 40 வரும். அப்ப
ஒரு பக்கத்துல இருந்து பாக்கிக்கு எங்களுக்கு எத்தனை தூண்கள் தெரியும் பதினொன்று. திருப்பி ஒருக்கா இந்த வினாவை பாருங்க, ஒரு சதுர வடிவ காணியில எங்களுக்கு விடைய தந்திருக்கிறான் 40 தூண்கள் நடப்பட்டிருக்கான். இனி ஒரு பக்கத்துல இருந்து பாக்கிக்கு எங்களுக்கு தெரியுற தூண்களின் எண்ணிக்கை சரிதானே? ஒரு சதுர வடிவான காணியில 40 தூண்கள் நடப்பட்டிருக்கா, ஒரு பக்கத்துல இருந்து பாக்கிக்கு எங்களுக்கு தெரியும் தூண்கள். அப்ப 40 விடையாகங்களுக்கு வர வேணும்டா, ஒரு பக்கம் சதுர வடிவம் ஒரு பக்கத்துல எத்தனை தூண்கள் தெரியும் பதினொன்று. இப்ப பதினோரு நான்கு நாலு பக்கம் இருக்கிறபடியால் பதினோரு நான்கு 44 44 என்று சொன்னால் அந்த நான்கு மூலைகளுக்கும் சதுர வடிவத்தில இருக்கிற நான்கு மூலைகளுக்கும் சமனான இருக்கிற தூண்கள் அந்த நான்கு கழிச்சம் என்று சொன்ன அந்த நான்கு மூலையில இருக்கிற நான்கு தூண்களை கழிச்சம் என்றால் 40 விடியாக வரும். ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கங்களுக்கு தெரிகிற தூண்களின் எண்ணிக்கை 11. விளங்கிட்டா? சரி, அடுத்த வினா அடுத்த வினா பாருங்கோ, ஒரு சதுர வடிவ காணியில் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் போது மூன்று தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்திலிருந்து பார்க்க எங்களுக்கு மூன்று தூண்கள் நடப்பட்டிருக்கா தெரியல. ஒரு தூணின் விலை 150 ரூபாய். இனி அக்காணியை சுற்றி வர தூண்களை நட எவ்வளவு பணம் செலவா? சரிதானே? இந்த வினாவுக்குரிய விடைய நீங்கள் என் வைபர் குரூப்புகளில் போடலாம். என் வைபர் நம்பர் தான் இந்த 10வது வினாவுக்குரிய விடைய. என் வைபர் நம்பர் சொல்றேன் சார். 1000 சார் 10வதுக்கு. ரைட், கண்டிப்பா யார் சொன்னது முதல்? ஹலோ, யார்? நான் மிஸ். என்ன பேர்? ஓம் சார். ஹலோ ஹலோ ஜெம் சார். சரி ஓகே, நான் பார்க்கறேன் கலைக்கிறேன். ஒரு சதுர வடிவ காணியில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது மூன்று தூண்கள் நடப்பட்டிருக்கா. ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க மூன்று தூண்கள். ஓமா பாக்குறேன் நான். அப்ப மூன்று தூண்கள் நடப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு தூணின் விலை 150 ரூபாய். இக்காணியை சுற்றி வர தூண்கள் நட எவ்வளவு பணம் செலவாகும்?